ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா ஒரு உத்தரவு போடுறாரு. என்ன உத்தரவு? 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க என் நாட்டில் யாரும் இருக்க கூடாது, எல்லாம் காட்டு காமிச்சிடுங்க, மலை பகுதிக்கு காமிச்சிடுங்க, போட்டோம். அவங்களால என்ன பிரயோஜனம்? எந்த பயனும் கிடையாது. அதனால என் நாட்டில் இருக்கிறவங்க யாரை இருந்தாலும் சரி 70 வயசு மேல இருக்கிறவங்க இங்க இருக்க கூடாது. மன்னன் உத்தரவு போட்டா அப்படி குடிமக்கள் அங்க பாக்குறாங்க, 70 வயசு யார் இருக்கிறத எல்லாம் போய் மலையில போய் சேர்த்திடுறாங்க. பெரியவங்களை எங்க இருக்கிறாங்க? மலையில இருக்கிறாங்க. எல்லாமே மன்னன் உத்தரவுப்படி எல்லாம் நடக்கிறாங்க. நாளைக்கு 70 வயசு ஒரு அம்மாவுக்கு ஆகுது. அந்த அம்மாவுக்கு 2 ஆண் பிள்ளைகள், இந்த 2 பசங்களும் அழுறாங்க. அம்மா உனக்கு 70 வயசு முடியுதம்மா, மன்னன் உத்தரவுப்படி நீங்க மலையில போய் இருக்கணும், நாங்க உங்க வீட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, நான் என்ன செய்யறது ஒண்ணும் புரியல அப்படி ரெண்டு போயிடுறாங்க. 2 பசங்களும் கல்யாணம் இல்ல, தாய் ஒண்ணுதான் இருக்கிறாங்க, தகப்பு கிடையாது. மன்னனுடைய கட்டளை மீறக்கூடாது, அதனால வாமா போல அப்படி மலை கழிச்சிட்டு போறாங்க. தாய் கழிச்சுன்னு போறாங்க, காட்டு வழியே போய் அப்படி போகின்ற பொழுது அந்த அம்மா என்ன செய்யறா அப்படின்னா, எலிய ஒடிச்சு 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 போட்டுனே இருக்கிறாங்க. போய் மலையே சேர்வரில், உச்சில சேர்வரில் போய் உச்சில சேர்ந்தாச்சு, பெரியார் கூட போய் சேர்ந்தாச்சு. சரிம்மா நாங்க வரட்டுங்களா அப்படின்றாங்க. பசங்க சொல்றாங்களே தவிர அம்மா விட்டு பெரிய மனம் இல்ல அவங்களுக்கு. சின்னவனும் சரி பெரியவனும் சரி, அம்மா நான் வரட்டுங்களாம்மா அப்படின்ற அப்படி கண்ணீர் வழியுது. தாய்க்கும் கண்ணீர் வழியுது, விட்டு மனசு போக இல்ல. சரி வராங்க, அப்படியே கொஞ்சம் வந்த உடனே தாயை பாக்குறாங்க, மறுபடியும் கொஞ்சம் வந்த உடனே தாயை பாக்குறாங்க. சரி வந்த வழியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வழி தடுமாறுது, வழி தெரியல அவங்களுக்கு. எல்லாம் முழுகிறாங்க, திரு திரு முழுகிறாங்க. மறுநாள் காலையில பதில் சொல்லி ஆகணும், கொண்டு வந்து ஆகணும், எல்லாரும் எல்லாம் போயிடுறாங்க. போன உடனே இவன் என்ன செஞ்சான், அம்மா சாம்பல் கயிறு மன்னன் வேணும்னு சொல்றாரு, எப்படிமா இது நான் செய்ய முடியும் இதற்கு பதில் தெரிந்தவர்கள் முதல்ல யார் கமெண்ட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் பண்றாங்களோ அவர்களுக்கு 5 முக ருத்ராட்சி 1 வழங்கப்படும். இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, போய் கமெண்ட் பண்ணுங்க. ஓம் நம சிவாய்.